வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்னன்னா, அர்டிகேரியா என்று சொல்லக்கூடிய காணாம கடி இருக்கும் இல்லையா, அதற்கு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய எளிமையான தீர்வு என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதுவரையில் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா, டாக்டர் சங்கீதா சித்தாண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் மருத்துவம் சார்ந்த பல்வேறு விதமான வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறோம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த அர்டிகேரியா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, பிளட்டில் வந்துட்டு இம்யூனோக்ளோபின் இ வந்து அதிகமாக இருக்கவே பிளட்டில் ஏற்படக்கூடிய ஒரு வித அலர்ஜினால் ஸ்கின் ஃபுல்லாக ரேஷஸ் மாதிரி வரக்கூடியதாக இருக்கும். அதுவும் குறிப்பாக மற்ற ஸ்கின் டிசீஸ் மாதிரி இல்லாமல் இது பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு இச்சிங் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஹீட்டாக வந்து தடிச்சு போயிடும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் கழித்து எந்த இடத்துல அந்த மாதிரி அரிப்பு வந்தது தடிச்சிருந்துச்சு அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே மறைஞ்சு போயிடும். ஸோ இதே மாதிரி அப்பப்போ அரிப்பு வரும், அதை வந்து வீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுல்லாக ரேஷஸ் மாதிரி பட்டப்படையாக தடிச்சு போயிருக்கோம், திரும்ப பார்த்தா கம்ப்ளீட்டாக கிளியரமாக. இந்த மாதிரியான இந்த ஸ்கின் டிசீஸ் வந்து சில பேருக்கு நாட்களாக மாதங்களாக மட்டும் இல்லாமல் வருடக்கணக்காக கூட பல்வேறு விதமான தொந்தரவுகள் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அதற்கு சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ரெமடி கிடைக்கக்கூடியது. அதற்கு குறிப்பாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது குடலில் ஏற்படக்கூடிய அதாவது அலர்ஜி அல்லது வந்து இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து ஸ்கின்னில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதாவது வாதம் அழாது மேனி கிடாது அப்படிம்பாங்க. ஸோ சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு பேதிக்கு மருந்து எடுத்துக்கணும், அதே தொடர்ந்து லிவரை நம்ம கிளென்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்கின் டிசீஸ் ஈஸியாகவே கிளியர் ஆகக்கூடியதாக இருக்கும். ஸோ கல்லீரலில் ஏற்படக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி அர்டிகேரியா மட்டும் இல்லாமல் மற்ற விதமான ஸ்கின் டிசீஸுமே வர்றதுக்கும் ஒரு காரணமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னா நல்ல ஜீர்ணசக்தியும் அதிகமாகும், அதே சமயத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளும் முழுமையாக உறிஞ்சக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் வராமலும் நம்ம பாதுகாக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பித்தப்பையில் கற்கள் ஏற்படுறது, ஃபேட்டி லிவர், இதை தொடர்ந்து கூட பார்த்தோன்னா அதாவது பிலிருமின்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பிலிருமின் தொடர்ந்து இந்த மாதிரி அர்டிகேரியாலாம் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அர்டிகேரியா அப்படின்றது சாதாரணமாக ஒரு அரிப்பு தானே அப்படின்ற மாதிரி இல்லாமல் இது எதை தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்றதையும் நமக்கு அந்த காரணத்தையும் யோசித்து அதற்கான மருந்துகள் எடுக்கும்போது முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதற்கு சித்த மருத்துவத்தில் பொறுத்தவரையிலும் பல்வேறு விதமான மருந்துகள் இருக்குது. அதில் ரொம்ப குறிப்பாக அப்படின்னு பார்த்தோன்னா சிவனார் வேம்பு சூர்ணம், அதுபோல் வந்து ஆகாச கர்ணன் கிழங்கு சூர்ணம், சீந்தல் சர்க்கரை, இதெல்லாம் வந்து ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும். இந்த சீந்தல் சர்க்கரை பேருக்கு தான் சீந்தல் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது சர்க்கரைனா இனிப்பாக இருக்காது, சீந்தல் தண்டிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்து எக்ஸ்ட்ராக்டை தான் வந்து சீந்தல் சர்க்கரை அல்லது சீந்தல் சத்து அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு கசப்பு சுவை வாய்ந்தது தான். ஆனாலும் இந்த மருந்தை எடுத்துக்கும்போது இது ரொம்ப ஈஸியாக வந்து பிளட்டை ப்யூரிஃபை பண்ணி தரது மட்டும் இல்லாமல் லிவரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி தரும். ஸோ இந்த அர்டிகேரியாற்ற சொல்லக்கூடிய காணாக்கடியிலேருந்து முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் பொறுத்தவரையிலும் கரப்பான் பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிப்பை உண்டாக்கக்கூடிய பொருட்களை எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமே வந்து இது கிளியர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீ ஃபுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது மீன், நண்டு, கருவாடு, இறால், இந்த மாதிரியான சீ ஃபுட்ஸ் எல்லாம் கூட இந்த ஹிஸ்டமினை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதுவும் அரிப்பு உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த முழுமையாக கிளியர் ஆகிற வரையிலும் இந்த மாதிரி அரிப்பு உண்டாகக்கூடிய கத்திரிக்காய், தட்டைப்பயிறு, மொச்சை, பரங்கிக்காய், அடுத்து உருளைக்கிழங்கு, இந்த மாதிரியான பொருட்களையும் சொலானேசி குடும்பத்தை சார்ந்த பொருட்கள் பெரும்பாலும் அரிப்பு உண்டாகக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு தக்காளி அதிகமாக சேர்த்தால் கூட அரிப்பு வரும். ஸோ உங்கள் உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி சில பொருட்களை வந்து தவிர்க்கிற மாதிரியும் இருக்கும். அதெல்லாம் தவிர்த்து சித்த மருத்துவத்தை எடுக்கும்போது முழுமையான தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தேவைப்படுறவங்க உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கோ அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை அணுகி முழுமையான தீர்வு பெற்றுக்கொள்ள. சித்தர்கள் வணக்கம்.